ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சர்வீஸ் டைம் நான் உங்கள் செல்வி பேசுகிறேன் துணிகளும் ஆடை வடிவமைப்பும் கருத்தியல் படிச்சுட்டோம் அடுத்தது இலை தயாரித்தல்ல இயற்கை இலைகள் பார்த்தோம் இயற்கை இலைகள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பருத்தி பட்டு கம்படி இது எல்லாமே பார்த்துட்டோம் அடுத்தது மனிதனால் தயாரிக்கப்பட்ட இலைகள் இது என்ன செயற்கை இலைகள் இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரயான் நைலான் இதெல்லாம் பத்தி சொல்றது தான் இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு தடவை வீடியோ போட்டுறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நமக்கு வந்து இம்பார்ட்டனாக நூல் தயாரித்தல் இந்த மாதிரி தான் நமக்கு தெரியாமல் இருக்குது அதனால் இதை ஃபஸ்ட் எடுத்துரலான்னு பார்க்குறேன் இந்த நூல் தயாரித்தலை பற்றி இன்றைக்கி நம்ம படிக்கலாம் நூல் தயாரித்தல் யான் புரொடக்ஷன் இதில் என்ன பார்க்க போகிறோம்னா நூல் பற்றிய விவரங்களையும் அவற்றின் எண்ணிக்கை அமைப்பை பற்றி கற்றுக்கொள்ளுதல் நூல் உருவாக்கம் பற்றிய முறைகளை புரிந்து கொள்ளுதல் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் அறிமுகம் நூலானது இலைகள் ஒன்றை ஒன்று முறுக்கேற்றுவதால் உருவாக்கம் பெறுகிறது நூல் உற்பத்தியில் இயற்கை மற்றும் செயற்கை இலைகள் பயன்படுத்தப்படுகிறது நூலானது ஒன்றை ஒன்று பின்னக்கூடிய நீண்ட இலைகளிலும் உருவாக்கம் பெறுகிறது இந்த தொடர் இலையானது நெசவு பின்னல் முறைகளில் துணி தயாரிக்க பயன்படுகிறது நூலை பயன்படுத்தி பின்னல் மற்றும் நெசவு துணிகளை உருவாக்கலாம் நூல் உருவாக்கம் நூல் கீழ்க்காணும் வழிகளில் உருவாக்கம் பெறுகிறது இலைகள் ஒன்றை ஒன்று முறுக்கேற்றுவதால் உருவாக்கம் பெறுகிறது இலைகள் ஒன்றை ஒன்று முறுக்கேற்றாமல் உருவாக்கம் பெறுகிறது தொடர் இலைகள் ஒன்றை ஒன்று இணைத்து அதிகமாக அல்லது குறைவாக முறுக்கேற் முறுக்கு பெற்று உருவாக்குவது இந்த நூல் உருவாக்கம் வந்து மூன்று வழிகளில் இருக்கு ஒன்று வந்து ஒன்றை ஒன்று முறுக்கேற்றுவதால் ஒன்றை ஒன்று முறுக்கேற்றாமல் அடுத்தது ஒன்றை ஒன்று இணைத்து அதிகமாக அல்லது குறைவான முறுக்கு பெற்று மொத்தம் மூன்று முறையில் நூல் உருவாக்கம் நடைபெறுகிறது அடுத்தது நூல்களோட வகைகள் நூலானது குறுகிய அல்லது தொடர் இலையின் உற்பத்தி செய்யப்படுகிறது இது வந்து இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது நூல் நூல் வந்து சுழன்று நூல் தொடர் நூல் என ரெண்டு வகைப்படும் சுழன்று நூல்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பன் நூல் தொடர் நூல் அப்படின்னா பெலமன்ஸ் குறுகிய இலையை கொண்டு உற்பத்தி செய்யப்படுகிறது நீண்ட இலைகளை கொண்டு உற்பத்தி செய்யப்படுகிறது இப்போ இந்த தொடர் நூல் இந்த தொடர் நூல் வந்து இரண்டு வகை அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒற்றை தொடர் இலை பல தொடர் இலை ஒற்றை தொடர் இலை கொண்டு உருவாக்கம் பெறுவதால் இது ஒற்றை தொடர் இலை இரண்டு அல்லது பல தொடர் இலைகளை கொண்டு உருவாக்கம் பெறுவதால் இது பல தொடர் இலை நூலோட வகைகளை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது சுழர் நூலுக்கும் தொடர்நூலுக்கும் இடையே உள்ள வேறுபாடு இதை அப்படியே நான் உங்களுக்கு ஒரு டென் செகண்ட்ஸ் காட்டுறேன் அப்படியே பாயிண்ட் பாயிண்ட்டாக படித்து பாருங்க இது ஃபுல்லாக நான் படித்தேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ஏன்னா வேறுபடுத்தி படிச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் ஒரு சுழர் நூலுக்கும் தொடர் இலைக்கும் என்ன வித்தியாசங்கிறத அப்படியே வேறுபற்றி காட்டியிருக்கிறாங்க இதை நீங்களே படித்து பார்த்தீங்க பார்த்து மனசில் பதிய வச்சுக்கோங்க ஏன்னா அடர்த்தியாக இருக்கும் அடர்த்தி குறைவாக இருக்கும் இதை வந்து வேறுபடுத்தி அழகாக நோட்டில் எழுதிக்கங்க இதை எழுதிட்டு நீங்கள் ஒரு முறை உட்காந்து படித்து பாருங்கள் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமச்சீர் நூல் அடுத்தது சமச்சீர் இல்லாத நூல் சமமான முறுக்கு அமைப்பை பெற்றிருக்கும் நூலானது சமச்சீர் நூல் என்று அழைக்கப்படுகிறது மென்மையான துணி வகைகளை உருவாக்க இந்த நூல் பயன்படுகிறது சமமான முறுக்கு அமைப்பை பெறாத நூல் சமச்சீர் இல்லாத நூல் என்று அழைக்கப்படுகிறது இது கிரேப் மற்றும் சொரசொரப்பான துணிகளை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது அடுத்தது முறுக்கிய நூல் சீராக்கிய இலைகளை ஒரு முறுக்கின் மீது சுற்றி முறுக்கேற்றப்படுகிறது முறுக்களானது நாலு முறுக்களானது நூலுக்கு வலிமையை கொடுக்கிறது முறுக்களின் விகிதமானது நூலுக்கு தோற்றத்தையும் வலிமையும் கொடுக்கிறது இந்த பாயிண்ட்ஸ் கேட்க வாய்ப்பிருக்கிறது என முறுக்களின் விகிதமானது நூலுக்கு தோற்றத்தையும் வலிமையும் கொடுக்கும் நூலுக்கு இருவேறு திசைகளில் முடுக் முறுக்கம் கொடுக்கப்படுகிறது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எஸ் முறை அதாவது கிளாக் வைஸ் ரெண்டாவது இசட் முறை வைஸ் இதோட பிக்சர் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினை நிறைய முறை நம்ம படிச்சிருக்கோம் இருந்தாலும் இப்போ திரும்ப திரும்ப படிச்சுக்கலாம் அடுத்தது நூலோட வகைப்பாடு நூல் வந்து எளிய மற்றும் சாதாரண நூல் புதுமையான நூல் அப்படின்னு இரண்டு வகைப்படுத்துகிறாங்க அந்த எளிய மற்றும் சாதாரண நூலில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃப்ளை கார்டு அப்படின்னு மூன்று வகை இருக்குது தமிழில் ஒற்றை ஃப்ளை கார்டு ஒற்றை நூல் ஒற்றை நூலானது இலைகளுக்கு நேரடியான முறுக்கம் கொடுக்கப்பட்டு உற்பத்தி செய்யப்படுகிறது ஃப்ளை நூல் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஒற்றை நூல்களை கொண்டு முறுக்கம் கொடுக்கப்பட்டு இந்த நூல் உற்பத்தி செய்யப்படுகிறது இது மடிக்கப்பட்ட நூல் என்றும் அழைக்கப்படுகிறது கார்டு நூல் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பல ஃப்ளை நூல்களை முறுக்கம் கொடுக்கப்பட்டு இந்த நூல் உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த ஒற்றை நூல்னால் என்ன ஃப்ளை நூல்னால் என்ன கார்டு நூல்னால் என்னான்னு படம் மூலியமாக இங்கே விளக்கியிருக்காங்க இங்கே படிச்சுக்கிட்டு படத்தையும் பார்த்துக்கிட்டு புரிஞ்சுக்குங்க இது வரைக்கும் நம்ம ஃபுல்லாக படிச்சிட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நூல் எண்ணிக்கை அமைப்பு இந்த நூல் எண்ணிக்கை அமைப்பு தான் முக்கியமான ஒன்று இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ